டுடே லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன், மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், கருவாடு தொக்கு பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ரைஸ். இதுதான் எங்களோட இன்றைக்கியோட லஞ்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் சர்வ் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு உங்களை வந்து பார்க்க. நாங்கள் கிளம்பிட்டோம், வாங்க நாங்கள் போகிற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாய். இது வந்து காசிமேடு பீச்சு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக தினேஷ் வந்து என்னை வந்து பார்க் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு. ஆனால் பீச் கூட்டிகிட்டு வரும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து மெரினா பீச்னே சொல்லலாம். என்னோடய எக்ஸ்பெக்ட் எல்லாமே வந்து அந்த பீச் எனக்கு அவ்வளோ அமைதியாக நல்லாயிருக்கும். இந்த பீச்சும் நல்லா இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சண்டேனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த போட்டிங், நான் வந்து மெரினாவில் வந்து தூரத்துலேருந்து தான் போட்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பீச்சில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போட்லாம் நிறையா இருந்தது. இது பார்த்துருப்பீங்க அந்த மூவிலெலாம் நிறைய டான்ஸு மூவிலெலாம் நிறைய பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எக்ஸாம்பிள் வந்து ஆறு படத்தில் கூட அந்த ஸ்டோன்லாம் காட்டுவாங்க. அப்புறம் வந்து இந்த சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார்ல, ராயாபுரம் பீட்டரு, அது வந்து அந்த இடத்துல தானாம்மா தினேஷ் சொல்லிச்சு. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எங்களை கிராஸ் ஆகி ஒரு கப்பல் போச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது உள்ளேயே ஒரு வீடு மாதிரி வச்சு உள்ளேயே சமைச்சிட்டு நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து பாண்டிச்சேரி போன ஃபீல் இருந்தது. பாண்டிச்சேரி பீச் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்டோன் ஸ்டோனாக வச்சு நம்மளால் மண்ணை பார்க்கவே முடியாது, அதே மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அப்புறம் அந்த பிளேஸ்லலாம் வந்து மீனவர்கள் என்னென்னமோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி சண்டேஸ்னால ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தாங்க. பாப்பாவை கூட நாங்கள் கீழே விடலை, ஏன்னா சைடில் ரெண்டுமே ஓப்பனாக இருந்துச்சு, விழுந்துருவான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயம். ஸோ வந்து நாங்கள் பாப்பாவை தூக்கியே வச்சுருந்தோம், தமிழ் தான் பாதி தூக்கியே வச்சுருந்தாங்க. இந்த பிளேசஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷிப் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல தான் 1 மந்த் முன்னாடி 3 பேர் ஸ்கூல் பசங்க விழுந்து அதில் 1 ஸ்கூல் பையன் இறந்துட்டார். நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, பாலிமர் தந்தி டிவிலலாம் வந்தது. என்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் சேஃப் கிடையாது இந்த இடத்துல, சைடில் போய் விழுந்துட்டாங்கன்னா தான் கஷ்டம். ஃபைனலாக பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சுக்கு வந்துட்டு காலம் நினைக்காமல் போகலாமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தினேஷை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து. ஏற்கனவே பாப்பாவுக்கு கோல்டாக இருக்குது லைட்டாக, பீச்சுக்கு போனால் தண்ணிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் கெஞ்சி நான் போய் காலை நினச்சிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் காலை நினச்சி விளாண்டுட்டு, ஏன்னா பாப்பா இருந்தனால என்னால் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸாக தண்ணியில் போய் விளையாட முடியல, காலை மட்டும் நினச்சிட்டு வந்தோம். நீங்களே பாருங்கள்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிளேசஸ்லாம். ஃபைனலாக பாதாம்பால் குடிக்க வந்துட்டோம். நம்ம எப்போதும் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும், நமக்கு சோறு தான் முக்கியம். சரியான டேஸ்ட்டு சார். ஃபைனலாக பீச் பார்த்தாச்சு, பாதாம் மில்க் குடித்தாச்சு. சரி, வீட்டு கிளம்பலாமா? எனக்கு பானிபூரி வேணும். பானிபூரியா? பாதாம் மில்க் குடிச்சா? சரி வாங்க போகலாம், பாய். ஃபைனலாக நம்ம பானிபூரிக்கு வந்துட்டோம், நம்ம ஐட்டம். வழியில் நிறைய கடை இருந்தது, அவங்களுக்கு ஹிந்திக்காரங்க செய்கிற பானிபூரி தான் பிடிக்குமாமா. ஸோ ரொம்ப கடை தேடி அலைஞ்சி கடைசியாக ஒரு கடைக்கு வந்திருக்கோம். நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிகிட்ருக்காங்க. நான் அவங்களுக்கும் கொடுத்தேன், நீங்களாம் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லாதீங்க. நான் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்டேன், இனியப்போ பக்கம் தான் கொடுக்கல. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம், டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வெளியில நாங்கள் போவோம். போறது எல்லாமே நாங்கள் கண்டிப்பா வீடியோவா போடுவோம். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நிறைய இருக்குது வீடியோவில். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.